ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தாங்க. பொதுவாகவே மாசி மாதம் மங்களங்கள் நிறைந்த மகத்தான மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த மாசி மாதத்துல நிறைய சிறப்புகளானது காணப்படுது. இருப்பினும் கூட தேய்பிறையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. அந்த வகையில் இன்று 28/2/2024 மாசி மாதத்தினுடைய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி, இந்த நாளில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும், தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியினுடைய சிறப்புகளை பற்றியும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற வேண்டும் அப்படின்னா எந்த நேரத்தில் தாலி கயிறானது மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற சிறப்பான தகவல்களையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற ஒரு வார்த்தையில் சங்கடம் அப்படின்னாலே துன்பம்னு பொருளுங்க. கூடவே ஹர என்பதற்கு அழித்தல் என்று பொருள். நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய நன்னாள் அப்படின்றதுனால தான் இந்த நாளை நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கிறோம். சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான கடவுள் என்றால் நம் வினைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய விநாயக பெருமான் தாங்க. வினை தீர்ப்பான் விநாயகன் அப்படின்னு சும்மாலாம் சொல்லலைங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இவர் தான் வந்து காணப்படுறாரு. ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுளும் கூட. இவருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், வேண்டுதலாக இருக்கட்டும், அதுவுமே ரொம்ப ரொம்ப எளிமையானதாக தாங்க இருக்கும். பொதுவாகவே பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 4வது நாளில் வர திதியை தான் சங்கடகர சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறை மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தான் வந்து ஓராண்டுக்கான விரத முறைகளை மேற்கொள்வதற்கு உரிய நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலை, தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாசி மாத தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் ஓராண்டுக்கான நீங்கள் விரத முறையை வந்து ஆரம்பிக்கலாங்க. ரொம்பவே அற்புதமான இந்த மாசி மாதத்தில் வீடுகளில் பிள்ளையாரை நீங்கள் வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமான பலன்களை எல்லாம் பெற முடியும். இப்படி வீடுகளில் வைக்கக்கூடிய பிள்ளையாரை மஞ்சளில் பிடித்து வைப்பது ரொம்பவே விசேஷமானதுங்க. நீங்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா கூடவே ஜவ்வாது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னீர் தெளித்து மஞ்சள் வந்து பிள்ளையாராக வந்து பிடித்துக்கோங்க. இந்த மஞ்சள் பிள்ளையாருக்க நீங்கள் அருகம்புல் அல்லது எருக்கம்பு மாலை போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாசனை நிறைந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும் வந்து அணிவிக்கலாம். இந்த பிள்ளையாரை நீங்கள் தட்டில் வைக்கிறத விட வெற்றிலை அல்லது அரச இலை மேலே வைங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை வந்து மறக்காமல் வந்து செய்துடுங்க. ஏன்னா அரச இலை வந்து விநாயக பெருமானுக்கு உரிய இலை. அதனால் நீங்கள் அரச இலை கிடைச்சிது அப்படின்னா அரச இலை மேலே வந்து வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க. இதோடு மட்டுமல்லாமல் ஒரு வருட வழிபாடுகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கும் அற்புதமான மாதம்னு சொன்னேன். அதனால் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாளை தவற விடாமல் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இப்படி ஓராண்டு விரதத்தை இருப்பதால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் விநாயகப் பெருமான் வந்து தீர்த்து கொடுப்பாரு. இந்த ஒரு தகவலை நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா மறக்காமல் விநாயகப் பெருமானுக்காக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு விநாயகப் பெருமானை போற்றி போற்றி, ஓம் கணபதியே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து 3 முறை வந்து பதிவு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களும் வந்து தீர்ந்து போகும். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல நீங்க எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய வீட்டுல பிள்ளையார வந்து பிடிச்சு வைங்க. இந்த பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து தவறாமல் செய்யுங்க. விநாயக பெருமானுக்காக தொடர்ந்து விரதம் இருப்பதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இன்னல்களானது நீங்கி போகுங்க. கூடவே சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க தவறாமல் இந்த ஒரு முயற்சியை வந்து செய்து பாருங்கள். கூடவே நீண்ட செல்வம், நிலையான அறிவு வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாம் தவறாமல் வந்து இதை செய்துட்டு வாங்க. விநாயகனுடைய அருளால் உங்களுக்கு அனைத்துமே வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. கூடவே கடன் சுமை தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து தவறாமல் செய்யுங்க.
அதாவது பிள்ளையார் படத்திற்கு முன்னாடி நீங்க பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாரை வந்து வைத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன நாணயங்கள் இருக்கோ, 5 ரூபாய் நாணயமா இருக்கலாம், 1 ரூபாய் நாணயமாக இருக்கலாம், அதாவது எவ்வளவு ரூபாவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் நாணயங்களை வந்து வைத்துக்கோங்க. அந்த நாணயங்களை வைத்துட்டு பிள்ளையாருக்கு நீங்க நாணய அர்ச்சனை வந்து செய்யுங்க. இப்படி நீங்க நாணய அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த நாணயத்தினுடைய ஓசையானது உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கும், பண தட்டுப்பாடுகள் இல்லாமல் இருப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது கடன் பிரச்சனை, தீராத கடனால் அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் விநாயகர் பெருமானுக்கு உரிய மந்திரங்களை வந்து நீங்கள் ஒலிக்க செய்யுங்க, பாடல்கள் வந்து பாட வைங்க. இது போல் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களானது நீங்கி போகும். இப்படி மாசி மாதம் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியின் பொழுது மற்றும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமும் செய்வதற்கு உரிய நாள் தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனுடைய ஆயுள் தீர்க்க ஆயுளாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு அவங்க சௌபாகியமாக வாழ வேண்டும், பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னா இன்றைய தினத்தில் நீங்கள் தவறாமல் வந்து தாலி கயிறை வந்து மாற்றிக்கலாங்க. அதனால தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வந்து திருமணத்தை வந்து வச்சுருப்பாங்க. இப்படி மாசி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய தம்பதியர்கள் எப்போதுமே ஒற்றுமையாக வாழ்வாங்கலாம், நீண்ட ஆயுளோடு தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சக்தி சிவனோடு இணைந்த முழுமையான ஒரு நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது. மாசிக்கயிறு பாசி படியாது என்பது ஆன்றோர்களுடைய வாக்காகவே இருக்குங்க. அதாவது கணவனுடைய ஆயுள் தீர்க்க ஆயுளாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய நன்னாளில் வந்து தாலி கயிறை வந்து நம்ம மாற்றிக்கலாம். புதிதாக திருமணம் ஆகியிருக்கக்கூடியவங்களுக்கும் இன்னும் தாலி சரடம் மாற்றலை அப்படின்னா இன்றைய தினம் ரொம்பவே அற்புதமான நாள். பொதுவாகவே நாளும் கிழமையும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாட்கிழமை உதவுவதை போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாசி மாத தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இன்று 28/2/2024 இன்று மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ளே வந்து நீங்கள் தாலி சரடை வந்து மாற்றிக்கலாம். மங்களங்கள் நிறைந்த மாசி மாதத்தில் நீங்கள் மற்றும் ஒரு பரிகார முறையும் செய்யலாங்க. இவை செய்வதால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது தீர்ந்து போகும். அதற்கு ஒரு தட்டில் வந்து பச்சரிசியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசியை தட்டு முழுவதும் ஃபுல்லாக பரப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ, அது உதாரணத்துக்கு 5 லட்சம் கடனாக இருக்குது இல்லை 10 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த 10 அப்படின்ற எண்ணிக்கையை வந்து நீங்கள் அரிசி மேலே எழுதிட்டு அதை உங்களுடைய பூஜை அறையில் ஒரு நாள் முழுவதுமே வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க. கூடவே அன்றைய தினம் மாலை நேரத்தில் பௌர்ணமி நிலவினுடைய ஒளியில் நீங்கள் அந்த பச்சரிசியை எடுத்துகிட்டு வந்து வச்சு தரிசனம் வந்து செய்துட்டு போங்க. பிறகு அந்த அரிசியானது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்துக்கோங்க. மகத்தான மாசி மாதம் நமக்கு மிகப்பெரிய மங்களங்களை எல்லாம் வழங்கக்கூடிய மாதம், சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய மாதமாகவும் இந்த மாதம் தாங்க பார்க்கப்படுது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மாசி மாதத்தில் விரதமிருந்து வழிபாடுகள் எல்லாம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களும் தோஷங்களும் நீங்கி நமக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கையானது அமையும். அதனால் தவறாமல் அனைவருமே வந்து வழிபாடுகளை எல்லாம் செய்யுங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் வரலாம், அந்த பூஜை அறையில் மஞ்சளில் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாரை என்ன செய்வது அப்படின்னு. அந்த பிள்ளையாரை அன்றைய தினம் முழுவதும் நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கட்டுங்க. அடுத்த நாள் வந்து பஞ்சமி தீதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக நீராடும் பொழுது இந்த மஞ்சளை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய தாலி சரடுக்கும் வந்து நீங்கள் மஞ்சள் போட்டுக்கலாம். நீங்கள் தாலி கயிறை மாற்றி இருந்தாலும் சரி மாற்றாமல் இருந்தாலும் சரி தவறில்லை, ஆனால் இந்த மஞ்சளை வந்து நீங்கள் நீராடும் பொழுது வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்படி செய்வதால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும், கணவனுடைய ஆயுள் வந்து நீடித்து தீர்க்க சுமங்கலி பாக்கியமானது கிடைக்குங்க. குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், தொழில் வந்து நல்லபடியாக நடக்கணும், எல்லா கடன் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து போக வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியின் பொழுது விநாயகர் பெருமானிடம் நீங்கள் பிரார்த்தனையாக வைக்கலாம். உங்களது பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக விநாயகனுடைய அருளால் கூடிய விரைவில் வந்து பலிக்கட்டுங்க. அதுக்கு விநாயகர் பெருமானுடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நாமளும் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். இந்த பதிவின் மூலமாக மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியினுடைய சிறப்புகளை பற்றியும் எந்த நேரத்தில் நீங்கள் தாலி சரடானது மாற்றிக்கலாம், மேலும் இன்றைய தினம் வழிபாடு செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் நீங்கள் நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டோ, வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.